हाय वेलकम टू श्री मुरुगन कंप्यूटर एजुकेशन नाम इनकी एमएस ऑफिस वर्ड एपी और डॉक्यूमेंट लॉक पड़ला पी पाकपो इंत डाकमेंट लॉक पड़पी अंत डाकमेंट ओपन पड़ी वजें लॉक पड़े रे विधा नम्बर लॉक पड़ला पाती पासवर्ड टू ओपन पा पासवर्ड टू मॉडिफाई अब पासवर्ड टू ओपन உங்க டாக்குமெண்ட்டை ஓபன் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு கொடுத்தா தான் அந்த டாக்குமெண்ட்டே ஓபன் ஆகும். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் பாஸ்வேர்ட் டு ஓபன். பாஸ்வேர்ட் டு மாடிஃபை, உங்கள் டாக்குமெண்ட்டு ஓப்பன் ஆகிடும் ஆனால் வந்து அதில் எந்த ஒரு மாடிஃபையும் பண்ண முடியாது. எப்படி சொல்லணும்னா ரீட் ஒன்லி அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் வேணால் படிச்சுக்கலாம் பார்த்துக்கலாம் ஆனால் அதில் எதுவும் மாடிஃபை பண்ண முடியாது, சேர்க்கவும் நீக்கவும் முடியாது. சரி, இந்த மாதிரி ரெண்டு விதமாக நம்ம டாக்குமெண்ட்டை நம்ம லாக் பண்ணலாம். உங்கள் கீபோர்டில் F12ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு சேவ் அஸ் டயலாக் பாக்ஸ் வந்திருக்கும். இதில் உங்கள் ஃபைலை நீங்கள் எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ண போகிறீங்கன்றத செலக்ட் பண்ணிக்கங்க. நான் என்ன பண்ணுறேனாக்கா, இங்கே நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கொடுத்துக்கிறேன். இந்த பாஸ்வேர்டுன்ற ஃபோல்டருக்கு உள்ளார ஃபைல் நேம்னு கேட்கும். இந்த ஃபைல் நேம்ன்ற இடத்துல நான் ஓப்பன் பாஸ்வேர்டு ஃபைல் நேம் கொடுத்துக்கிறேன். இங்கே பக்கத்தில் சேவ்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனுக்கு பக்கத்தில் டூல்ஸ்னு ஒரு மெனு இருக்கும். இந்த மெனுக்குள்ளார ஜென்ரல் ஆப்ஷன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஜென்ரல் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் பாஸ்வேர்ட் டு ஓப்பன், பாஸ்வேர்ட் டு மாடிஃபைன்னு சொல்லிட்டு ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க பாஸ்வேர்டு அப்ளை பண்ணுறதுக்காக. இந்த பாஸ்வேர்டு யாருக்கும் தெரியாத அளவுக்கு டஃப்பாக கொடுங்க. இங்கே பாஸ்வேர்டு கொடுக்கும்போது நீங்கள் நம்பர்ஸு, கேரக்டர்ஸு, ஆல்பாபெட்ஸு, கேப்சல், ஸ்மால் எல்லாம் கலந்து கொடுங்க. இப்போ நான் ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறேன். இங்கே நான் வந்து நம்பர் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். 1 2 3 4 5 சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஓகேன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். திரும்பவும் எனக்கு ரீஎன்டர் பாஸ்வேர்ட் டு ஓப்பன் கேட்கும். திரும்பவும் அதே பாஸ்வேர்டு கொடுக்கணும், 1 2 3 4 5 கொடுத்துக்கிறேன். இப்போ ஓகேன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு சேவ்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என் டாக்குமெண்ட் வந்து சேவ் ஆகிடுச்சு. இந்த டாக்குமெண்ட்டை இப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் W கொடுத்தா க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் பண்ணிடுறேன். திரும்பவும் அந்த டாக்குமெண்ட்டை நான் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஓப்பன் கண்ட்ரோல் O கொடுத்து ஓப்பனுக்குள்ளே போகிறேன். இந்த இடத்துல என்னுடைய ஃபைல் நேம் ஓப்பன் பாஸ்வேர்டுன்னு இருக்குது. இதை கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த மாதிரி என்டர் பாஸ்வேர்டு டு ஓப்பன் ஃபைல்னு கேட்கும். இப்போ நீங்கள் உங்கள் ஃபைலை ஓப்பன் பண்ணனாலே பாஸ்வேர்டு கொடுத்தா தான் ஓப்பனே ஆகும். அந்த மாதிரி உங்களுக்கு பாஸ்வேர்டு கொடுக்க சொல்லி ஒரு டயலாக் பாக்ஸ் வந்திருக்கும். இதில் உங்களுடைய பாஸ்வேர்டை திரும்பவும் நீங்கள் கொடுக்கணும். 1 2 3 4 5 கொடுத்தா இப்போ நீங்கள் ஓகே கொடுத்தோன்னே உங்கள் டாக்குமெண்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்டை யாரும் ஓப்பன் பண்ணி பார்க்காத அளவுக்கு லாக் பண்ணி வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பாஸ்வேர்டு டு மாடிஃபைனா என்னென்னத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்காக இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இங்கே இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் C காப்பி, கண்ட்ரோல் N நியூ டாக்குமெண்ட், கண்ட்ரோல் V பேஸ்ட்டு. இப்போ நான் F12ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு சேவ் அஸ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஏற்கனவே பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஏற்கனவே ஓப்பன் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். இப்போ ஃபைல் நேம்ன்ற இடத்துல நான் ஒரு நியூ ஃபைல் நேம் கொடுத்துக்க போகிறேன். இதில் ரீட் ஒன்லி பாஸ்வேர்டு, ரீட் ஒன்லி பாஸ்வேர்டுன்னு ஒரு ஃபைல் நேம் கொடுத்துக்கிறேன். திரும்பவும் நான் இப்போ சேவ் பட்டனுக்கு பக்கத்தில் டூல்ஸ்னு ஒரு மெனு இருக்குது. இந்த மெனுவில் ஜென்ரல் ஆப்ஷன்ஸில் போகிறேன். இந்த ஜென்ரல் ஆப்ஷனுக்கான டயலாக் பாக்ஸில் இப்போ நான் பாஸ்வேர்டு டு மாடிஃபை, இங்கே மட்டும்தான் பாஸ்வேர்டு கொடுக்கணும். இதில் முன்னாடி கொடுத்த மாதிரியே இப்போ 1 2 3 4 5 சொல்லிட்டு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறேன். இங்கே ரீட் ஓன்லி ரெக்கமெண்டட்னு இருக்கும். இதை நான் ஆன் பண்ணிக்கிறேன், டிக் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே கொடுக்குறேன். அகைன் திரும்பவும் ரீஎன்டர் பாஸ்வேர்ட் டு மாடிஃபைன்னு கேட்கும். இங்கேவும் 1 2 3 4 5 கொடுத்துட்றேன். இப்போ ஓகேன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் கொடுக்குறேன். இதை நான் கண்ட்ரோல் W கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் O கொடுத்து என்னுடைய ஃபைல் நேமை நான் இங்கேருந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ரீட் ஓன்லி பாஸ்வேர்டுன்ற ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல பாஸ்வேர்டு கேட்குது. இங்கே நீங்கள் என்டர் பாஸ்வேர்டு டு மாடிஃபை ஆர் ஓப்பன் ரீட் ஒன்லி. இப்போது நீங்கள் பாஸ்வேர்டை கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபைலை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்க முடியும். அப்படி நீங்கள் பாஸ்வேர்டு இல்லாமல் ரீட் ஓன்லி பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இப்போ நான் ரீட் ஓன்லி கொடுத்தனாக்கா என்னுடைய டாக்குமெண்ட் எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சிடும். ஸோ இப்போ ஓப்பன் ஆன பிறகு இதில் நீங்கள் எதோ ஒன்றும் பார்க்கலாம். நீங்கள் என்ன இருக்கோ அதை படிச்சிக்க முடியும், ரீட் பண்ணிக்க முடியும். சரியா? ஆனால் நீங்கள் இதில் ஏதாவது ஒன்றை புதுசாக ஆட் பண்ண நினச்சாக்கா, நீங்கள் இதில் புதுசாக ஏதாவது சேர்க்குறீங்கனாக்கா, இப்போ நான் கம்ப்யூட்டர்ன்ற வேர்டே இதில் சேர்க்குறேன்னு வச்சுக்கோமே. இப்போ நான் இதில் இந்த வார்த்தையை சேர்த்துருக்கேன். இப்போ நான் இதை போய்ட்டு சேவ் பண்ணால் எனக்கு சேவ் ஆகுமான்னு பாருங்களாம்.
சேவ்ன்ற பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணுறேன், எனக்கு என்ன பார்த்தினாக்கா ஒரு வார்னிங் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வி கே நாட் சேவ் திஸ் ஃபைல் பிகாஸ் இட்ஸ் ரீட் ஓன்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதை நீங்கள் சேவ் பண்ண முடியாது, மாடிஃபை பண்ண முடியாது, ரீட் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது உங்களுக்கு, சரிங்களா. இந்த மாதிரி உங்கள் ஃபைலை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லாக் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்து லாக் பண்ண அந்த டாக்குமெண்ட்டை எப்படி அன்லாக் பண்ணலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். அந்த பாஸ்வேர்டை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, உங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்து லாக் பண்ணி வச்சக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கங்க. நான் கண்ட்ரோல் ஓ கொடுத்து என்னுடைய டாக்குமெண்ட்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே ஓப்பன் பாஸ்வேர்டுன்ற ஃபைலில் தான் நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டாக்குமெண்ட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். என்னுடைய பாஸ்வேர்டு 1 2 3 4 5 கொடுத்துக்கிறேன், ஓகே கொடுத்துறேன். இப்போ என் டாக்குமெண்ட் எனக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஓப்பன் ஆகியிருக்கு. ஸோ இதில் வந்து இப்போ நான் பாஸ்வேர்ட் கொடுத்து லாக் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டு எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் கீபோர்டில் F12 பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சேவ் அஸ்க்கான டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் சேவ்னு ஒரு பட்டன் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் டூல்ஸ் மெனு இருக்குது. இந்த மெனுவில் ஜென்ரல் ஆப்ஷன்ஸில் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த பாஸ்வேர்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கங்க, டெலீட் பண்ணுங்கள். இப்போது ஓகே கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கங்க. அவ்வளோ, இப்போ உங்கள் பாஸ்வேர்டு பார்த்தா ரிமூவ் ஆகிடுச்சு. நீங்கள் இதை கண்ட்ரோல் W கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கங்க. திரும்பவும் கண்ட்ரோல் O கொடுத்துட்டு உங்களுடைய ஓப்பன் பாஸ்வேர்டு அப்படின்ற அந்த ஃபைல் மேலே கிளிக் பண்ணி பாருங்கள். பாஸ்வேர்டே கேட்காது, டேரெக்டாக ஓப்பன் ஆகும். பாஸ்வேர்டு இல்லாமல் டேரெக்டாக ஓப்பன் ஆகும். ஓகே, தேங்க்யூ.